ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம 2022 ஒரு ஹாரர் படமாக வெளியான ரூம் 203 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரான்செஸ்கா சுரப், விக்டோரியா வின்யார்ஸ்கா, எரிக் வேகன் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை பென் ஜாகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கிம் இசி ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கிம் ஜேர்னலிசமும் இசி ஆக்டிங் கரியரையும் பர்சியூ பண்ணுறதுக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ரூம் நம்பர் 203 ரெண்ட்டுக்கு குடி போகிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க போனதுக்கப்புறம் சில அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். படம் முழுக்கவே ட்ராமாட்டிக் சீக்வன்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாகவும், ஹாரர் சீக்வன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிம் லைட்டில் ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஹாரர் படத்துக்கான ஈரி என்விரான்மெண்ட்டையும் ஆம்பியன்ஸையும் கிரியேட் பண்ணுற மாதிரி இது அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். படத்தில் நடிச்ச அத்தனை பேருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. படத்தில் இருக்கிற சில ஜம்ஸ்கேர்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே இருக்காது. ஸ்க்ரீன் பிளே எடுத்துட்டிங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்லாம பிளாட்டா எழுதிருப்பாங்க. கேரக்டர் ஆர்க் டெவலப்மெண்ட்டோ எதுவுமே இந்த படத்துல இருக்காது. சோ எந்த ஒரு கேரக்டருமே நம்மளுக்கு கனெக்ட் இல்லாம ஜஸ்ட் லைக் தட் படம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் தான் நம்மளுக்கு இருக்கும். இந்த படத்துல சில ஜம்ஸ்கேர்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஜம்ஸ்கேர்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மொத்த படமே எடுத்துட்டீங்கன்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்டோடைய ஒரு டூர் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு டிம் லைட்ல ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் ஜஸ்ட் நடந்து போற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படம் முழுக்கவே இருக்கும். இந்த ஃபேக்டரால படத்துடைய கதை பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல நம்மளுக்கு தரும். படத்துடைய செகண்ட் ஆக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் படம் அப்படிங்கறத தாண்டி டிராமாட்டிக்கா நிறைய சீக்வன்சஸ் வச்சிருப்பாங்க. ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு ஹாரர் படமா இல்ல டிராமா மூவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டே நம்மளுக்கு வந்துடும். பேசிங் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆவரேஜா இருக்கும். சில சீக்வன்ஸ் மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஆவரேஜான ஹாரர் படமாக வந்திருக்க இந்த படம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயும் அவைலபிளா இருக்கு. படத்துல அடல் கண்டென்ட்டும் பிளட் வயலன்ஸும் இருக்கிறதுனால இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்காதீங்க. ரூம் 203 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.